வணக்கம், வெல்கம் டு மித்ரன் ஃபுட் கோர்ட். இன்றைக்கி நம்ம நல்ல காரமான கிறிஸ்பியான முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் ஒரு ஜல்லடை வச்சு 3 கப் அளவு முறுக்கு மாவு நான் அதில் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் பச்சரிசி மாவு கூட எடுத்துக்கலாம், அதாவது இடியப்பம் பண்ணுவோம் இல்லையா அந்த மாவில் கூட செய்யலாம். இது வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுற முறுக்கு மாவுன்றனால கண்டிப்பாக ஜலிச்சு எடுத்துக்கணும். இது கூட 1 ஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். இதுக்கு பார்த்தா நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு கலந்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈவனாக பரவும். 3 கப் மாவுக்கு எனக்கு 2.5 கப் அளவு தண்ணி தேவைப்பட்டுச்சு. தண்ணி ஊற்றுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து கலந்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இந்த மாவு வந்து நம்ம இடியப்பத்துக்கு பிணைவோம் இல்லையா அதே மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூடவே இந்த முறுக்கை நம்ம நல்லா காரமாக பண்ண போகிறனால 2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்றப்பில் நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அப்புறமா உருக்கிற நெய் 1 டேபிள் ஸ்பூன் இதில் நான் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும், அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். இது கூட சேர்க்க வேண்டியது எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து நல்லா இடியப்ப மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக பிணைஞ்சாச்சு. இந்தளவு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து முறுக்கு ஸ்மூத்தாக வரும். இதை வந்து ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சுருங்க, அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும். இன்றைக்கி நான் அந்த ஸ்டார் அச்சை எடுத்திருக்கேன். நம்ம எந்த அச்சில் புளிய போகிறோமோ அதுக்குள்ளே ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரும். இப்போ இதுக்குள்ளே நம்ம இந்த மாவை ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணியாச்சு, பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக வருது. இந்த மாதிரி தான் வரணும். ஒருவேளை உங்களுக்கு கட்டாச்சுன்னா தண்ணி பத்தலைன்னு அர்த்தம். அப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷேப்பாகவே வராது. அந்த டைமில் கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணிவிட்டு உப்பு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்து பிணைஞ்சு எடுத்துக்கோங்க, அப்போ சரியாக இருக்கும். இதை வந்து ஒரு எண்ணெய் தடவின கரண்டியில் நீங்கள் அப்படியே சுற்றி விடுங்க. நான் வந்து எனக்கு ஃப்ளாட்டான கரண்டி இல்லைன்றனால கீழே ஒரு சின்ன மூடி வச்சு அது மேலே வச்சுருக்கேன். இது வந்து கரெக்டாக நீங்கள் 3 சுத்து இல்லை 4 சுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 70 முறுக்கு வரும் இந்த 3 கப் மாவுக்கு. கடைசியாக அதோடய எட்ஜஸை கட் பண்ணிவிட்டு லைட்டாக அதோடு சேர்த்து ஒட்டி விட்டுருங்க, பிரியாமல் இருக்கும். மாவு புளியிறப்போ அதோட ஸ்டார்டிங்கில் லைட்டாக சென்டர் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு அதை சுற்றி ஒட்டி சுற்றுங்க. அவ்வளோதான், இதே மாதிரி எல்லா மாவையும் எண்ணெய் தடவின கரண்டியில் சுற்றிட்டு டைரெக்டாக எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். ஒரு துண்டு மாவு அது போட்டிங்கன்னா உடனே அது மேலே எலும்பி வர அளவுக்கு நல்லா சூடாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் முறுக்கு போட ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்து முறுக்கை போட்டோன்னே அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நீங்கள் அந்த முறுக்கை எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்ம தயார் பண்ணியாச்சு. நம்மளோட காரமான முறுக்கு தயாராகிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மித்ரன் ஃபுட் கோர்ட்டுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹெல்தி ஈட்டிங் அண்ட் ஸ்டே சேஃப்.